இயக்குனர் ஷங்கரின் அடுத்த படத்தின் ஹீரோ விக்ரமா சூர்யாவா? இயக்குனர் ஷங்கர் நண்பன் திரைப்படத்துக்கு அப்புறம் இயக்கப்போகும் புதிய திரைப்படத்தில் ஹீரோவா விக்ரம் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. விக்ரம் ஏற்கனவே அன்னியன் திரைப்படத்தை ஷங்கர் இயக்கத்தில் நினச்சார். அன்னியன் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஷங்கருக்கும் நடிகர் விக்ரமுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அன்னியன் திரைப்படத்திற்கு பிறகு ஷங்கர், சிவாஜி, எந்திரன், நண்பன் திரைப்படங்கள் இயக்கினார். மூன்று திரைப்படங்களுக்கு அப்புறம் அவர் இயக்க போகிற மற்றொரு புதிய திரைப்படத்தில் விக்ரம் ஹீரோ நடிக்க போகிறாராம். விக்ரம் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கதைக்கு பொருத்தமான ஹீரோவும் அவர் தான் இருப்பார் அப்படின்னு கோலிவுட்ல பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு புதிய குழப்பம் இருக்குது. நடிகர் சூர்யா தான் இந்த படத்தில் ஹீரோ நடிக்க போகிறாரு, இந்த படத்தில் விக்ரம் நடிக்கலைன்னு சொல்கிறாங்க. சூர்யாவிற்கு சமீபத்தில் மார்க்கெட் நல்லாவே இருந்தது, விக்ரமோட படங்கள் தொடர் தோல்வி அடைஞ்சது. அதனால் கண்டிப்பாக அந்த படத்தில் சூர்யா நடிக்க போகிறதான் கோலிவுட்ல பேசிக்கிறாங்க. இயக்குனர் ஷங்கரோட அடுத்த படத்தை நடிக்க போகிறது சூர்யாவா விக்ரமான குழப்பம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் இயக்குனர் ஷங்கரை விக்ரம் சந்திச்சு பேசினாராம். அதற்கப்புறம் பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு. இவரோட படத்தை நடிக்க போகிறது விக்ரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சூர்யாவும் சந்திச்சிருக்காரு, சூர்யாவாக கூட இருக்கலாமா அப்படின்னு கோலிவுட்ல பேசிக்கிறாங்க. ஸோ நடிக்க போகிறது சூர்யாவா விக்ரமா, இது இவங்க மூன்று பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்தியா இன்ட்ராக்ஸ் பார்த்துட்டே இருங்க, இ பஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.